தமிழ்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். அதிமுகவோட சில எதிரிகள் வந்து சதி செய்யறாங்க அதிமுகவை அழிக்கிறதுக்கு, திமுகவும் அதுக்கு உடன் இருக்குது. அதிமுகவை சதி செய்யறவங்களோட நீங்க இணைஞ்சு செயல்பட்டா இலங்கை நிலைமை தான் திமுகக்கு ஏற்படும், தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்கிறாரு. அதாவது அதிமுகவுக்கு எதிர்த்து அதிமுகவை அழித்து அந்த இடத்தை பிடிக்க நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதை சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம்? சம்பந்திக்க கொடுத்த கான்ட்ராக்ட் இருக்கிற பயமா, இல்ல நீதிமன்றங்கள்ல நிலுவையில இருக்கிற ஊழல் வழக்கு பயமா, இல்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டு பயமா, சிபிஐ கண்டு பயமா, வருமான வரித்துறையை கண்டு பயமா? அப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆதி முதல் அந்தம் வரை, அன்று முதல் இன்று வரை என்றுமே அதிமுகவுக்கு எதிர்கட்சி தான். இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. சமீப காலத்துல அதிமுக தொண்டர்கள் எதிரான பார்வையை திமுகவுக்கு அப்பாற்பட்டு திமுகவையும் சேர்த்து இன்னும் எதிராக பார்ப்பதுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியை தான். அப்ப அதை பத்தி சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம்? திமுகவை பத்தி சொல்லிட்டா உடனே அதிமுக தொண்டர்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமிய நல்லவே அப்படின்னு யாரும் நம்பிட மாட்டாங்க. குடும்ப ஆட்சி தான் அங்கேயே நடக்குது, அதே மாதிரி இங்கே குடும்ப ஆட்சி தான் ஸ்டாலின் தலைமையில நடக்குது. அதனால ராஜபக்சேக்கு ஏற்பட்ட நிலைமை ஸ்டாலினுக்கு வரும்னு கூட அவர் சொல்றாரு. இதெல்லாம் காட்டமான விமர்சனம், ஆனா விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இல்ல அதெல்லாமே சரிதான், அதே தவறு தானே. இப்ப நீங்க ராமதாசுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும். ராமதாசுக்கு ஏற்பட்ட நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும். ராமதாசுக்கு ஏற்பட்ட நிலைதான், நான் தவறா சொல்லல. அவர் ஒரு மூன்று நான்கு மாவட்டத்துக்குள்ள நான்கு ஐந்து சீட்டுகளுக்குள்ள ஆன கட்சியாக எடப்பாடி பழனிசாமி கோஷ்டி வந்து உருவெடுக்கும். ஃபார்வேர்டு பிளாக்குக்கு உண்டான அந்த கால மூக்கைய தேவர் அந்த அளவுக்கு உண்டான செல்வாக்குகளை சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், வைத்தியலிங்க இவர்கள்லாம் சேர்ந்து வந்து பெறுவாங்க. இந்த ரெண்டு கோஷ்டியும் வெளியே தள்ளிட்டு எம்ஜிஆர் வழியில, அம்மா வழியில அதிமுக வலிமையா இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கா சார் உங்களுக்கு? ஏன்னா நீங்க பல ஆண்டு காலமா இதை தொடர்ந்து சொல்லிட்டே வர்றீங்க, நம்பிக்கை உங்களுக்கு இன்னுமே இருக்கா? ஒவ்வொரு அதிமுக தொண்டனின் நம்பிக்கை சார், இவங்க யாருக்கு தொண்டர்களோட எந்த தொடர்பும் கிடையாது. இவங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் கான்ட்ராக்டர், கமிஷன் ஏஜென்ட், இல்லைன்னா இப்ப ஒரு புதுசா கான்ட்ராக்டர், எப்ப ஒரு 500 ஆள் கூட்டிட்டு வந்துருங்க, இதுக்கு பேமெண்ட் இவ்வளோ, காலையில டிஃபனு, மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட், வந்த கூட்டத்துல இந்த கொடியை பிடிச்சி இந்த கோஷம், இவ்வளவுதான். ஏதோ ஒரு படத்துல சூரிய படத்துல காட்டுவாங்க பாருங்க, இந்த மாதிரிதான் இவங்க பண்றாங்க. ஆனா நான் 2 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா என்னோட ஜூம் மீட்டிங் நடக்கும், வெளிப்படையாக அதை லைவ்ல போடுறோம். அந்த தொண்டன் வந்து கருத்து சொல்றான், இன்னைக்கு கூட சாயந்தரம் இருக்கு பாருங்க, அந்த தொண்டன் வந்து தன்னுடைய கருத்தாக பதிவு செய்யறான். அப்ப அவங்க சொல்றது என்ன? அண்ணன் இந்த ஓபிஎஸ் வேண்டாம், இபிஎஸ் வேண்டாம், எம்ஜிஆர் வழியில், அம்மா வழியில் நாம் பயணிப்போம் என்கிற அந்த கருத்தை தான் சொல்றாங்க. அதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேனே ஒழிய இதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிறது யார் மேலேயும் கிடையாது. இபிஎஸ் மேலே இல்ல, ஓபிஎஸ் மேலே இல்ல, தினகரன் மேலே இல்ல, சசிகலா மேலே இல்ல, பிஜேபி மேலே இல்ல. அந்த தொண்டர்கள் என்னிடத்தில் சொல்வதை உள்வாங்கி அந்த தொண்டர்களின் குரலாக கருத்தாக நான் அதை பிரதிபலிக்கிறேன். தொண்டர்களோட நேரடி தொடர்புல இவங்க இருவருமே இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்ப கூட சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, பல மாவட்டங்களுக்கு போயிருக்கிறாரு, அங்க அவ்வளவு கூட்டம் வருதே சார். இடைக்கால பொதுச் செயலாளர்னா அவ்வளவு கரகோஷத்தை எழுப்புறாங்களே சார். இப்ப ஓபிஎஸ் மதுரை போனாருன்னா அங்க அவருக்கு கரகோஷம் எழுப்புறாங்களா இல்லையா? ஆமா. அப்ப அதிமுக திடீர்னு 5 கோடி உறுப்பினர்கள் வந்துட்டாங்களா? அப்ப ஏன் இதெல்லாம் அந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளாக மாறல? அப்ப இதெல்லாமே கூட்டப்பட்ட ஒரு கூட்டம். இப்ப எல்லா நியூஸ் சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸா இருக்குது வந்து ரஜினி ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு தான். நிறைய பேர் அதிமுகவோட தொடர்பு உள்ளவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்களே சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவை அழிச்சிட்டு அந்த இடத்துல ரஜினியை கொண்டு வர்றதுக்கு பாஜக முயலுது, அதற்கான ஒரு சமிஞ்சை தான் ஆளுநரும் ரஜினியும் சந்திச்சது அப்படின்னு கூட சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுகவை 1000 ரஜினிகள் வந்தாலும் அழிக்க முடியாது. எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் நிச்சயமாக பல 100 ஆண்டுகளுக்கு
வலிமையான இயக்கமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் புரிகிற ஒரு இயக்கமாக இருக்கும். அது 1000 ரஜினிகாந்திகள் வந்தாலும் அதை அழிக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் 2024 அதிக சீட்டுகளை பெறுவதற்கு இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் என்கிற இந்த 2 சுயநலவாதிகள் கையில் சிக்கி சீரழிகிற இந்த அதிமுகவை இந்த சுயநலவாதிகளின் போக்கு செயல்பாடுகள் காரணமாக சின்னத்தையும் கட்சியையும் முடக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து ரஜினிகாந்த் அவர்களை ஏதேனும் ஒரு வகையில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை தொடர்புகளை பாரதிய ஜனதா கட்சி திரு ஆர் என் ரவி அவர்கள் மூலமாக முயற்சிக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் முறியடித்து வலிமையான ஒரு அதிமுகவை கட்டமைத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 கைப்பற்றுகிற வியூகங்களை அதிமுக தொண்டர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க, நீங்க கூட பார்த்திருப்பீங்க, ரஜினி விசஸ் டிஎம்கே, ஸ்டாலின் விசஸ் ரஜினின்னு. அப்ப அதிமுக எங்க போகுது, அதிமுகங்கிற கட்சியே இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கூட உங்களை போன்றவர்கள் முன் வச்சீங்க. இந்த முறையும் அதே ஒரு யுக்தியை கையாளுதா பாஜக? இல்ல, அது வந்து அவர்கள் மத்தியில் ஆளுகிறார்கள், மீண்டும் அவர்கள் ஆளுகிற கட்சியாக வருவதற்குண்டான அனைத்து முயற்சியை அவங்க செய்வாங்க, அதில் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதிமுக என்கிற இயக்கத்தை பாதுகாப்பதற்கு என் போன்ற லட்சோப லட்சம் தொண்டர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், வளர்த்து எடுத்திருக்கிறார். நாங்கள் எங்கள் கட்சியை பாதுகாப்போம், எங்கள் தொண்டர்களை பாதுகாப்போம். பாஜகவோட கூட்டணி சேர்ந்த கட்சிகள்லாம் அழிஞ்சதா மட்டும்தான் இப்ப வரைக்கும் வரலாறு இருக்குன்னு நிறைய மூத்த பத்திரிகையாளர்களே சொல்றாங்க. உதாரணத்துக்கு நேத்து கூட பீகார்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சமீபத்துல மகாராஷ்டிரால சிவசேனாவை அவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்து ராஜ்யசபா உறுப்பினர்களை அப்படியே பாஜகவுக்கு வாங்கினாங்க. பிடிபி ஜம்மு காஷ்மீர்ல அந்த கட்சி என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அந்த கட்சியோட முதலமைச்சரா இருக்கக்கூடிய முப்தி முகமதை ஜெயிலே கூட வச்சாங்க, நீங்களும் கூட பாத்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவிற்கும் அதே நிலைமை ஏற்படலாம்ல? இல்ல, ஏற்படும், ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இப்பொழுது. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை, பிளவு, நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் என்கிற நடவடிக்கைகள். அது அதிமுக உணர்ந்திருக்கும், அப்படி இருந்தும் கூட பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்ல, நீங்க அதிமுக தொண்டன் பாஜக கூட்டணியை விரும்பல. நீங்க முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். அதிமுகங்கிறது வேற, அது தொண்டர்களால எடுக்கப்படுகிற முடிவு தான் அதிமுக கட்சியினுடைய முடிவு. இபிஎஸ் குடும்பம், ஓபிஎஸ் குடும்பம், தங்கமணி வேலுமணி, முனுசாமி சிவி சண்முகம், ஓபிஎஸ் தினகரன், சசிகலா வைத்தியலிங்கம், இது போன்ற சுயநலவாதிகளால் எடுக்கப்படுகிற முடிவு அதிமுக கட்சியின் முடிவு அல்ல. அடிப்படை தொண்டன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவன் எம்ஜிஆர் வழியில், அம்மா வழியில் பயணிக்க நினைக்கிறார்கள். இந்த இயக்கத்தை பிஜேபிக்கு எதிரானதாக, திமுகவுக்கு என்றென்றும் எதிரானதாக தேர்தல் களங்களிலே நம்ம போட்டியிட்டு வெல்லுகிற ஒரு இயக்கமாக பாதுகாக்கணும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களின் ஆதங்கமாக, முயற்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் வெற்றி பெறும். அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து ஓபிஎஸ் தொடர்ந்த மனு விசாரணைக்கு வருது. ஏற்கனவே அவர் கிருஷ்ணன் ராமசாமி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி ஒரு துணியில உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாரு. அது கூட கடும் கண்டனங்களை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சது. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் ராமசாமியை அந்த வழக்குல இருந்து விலகிட்டாரு. இப்ப நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னாடி அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்குது. எப்படி சார் பாக்குறீங்க அதை? அதாவது கிருஷ்ணன் ராமசாமி மீது நம்பிக்கை இல்லைன்னு அவர் சொல்லல. ஒரு நீதிபதி ஒரு வழக்குல 2 விசாரித்து 2 ஓபிஎஸ்க்கு எதிரான தீர்ப்புகளாக கொடுத்திருக்கிறார். அப்ப சட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு இதற்கு முன்பே அந்த விஷயத்துல ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டார். அவை தன்னுடைய எண்ணங்களை ஒரு தீர்ப்பாக 2 கொடுத்து விட்டார். அப்ப அதே நீதிபதி மீண்டும் விசாரிப்பது சரிவராது, அதனால மற்றொரு நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். திரு கிருஷ்ணன் ராமசாமி அவர்களும் அவருடைய உத்தரவுல அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, சமீப காலங்கள்ல ஊடகங்களுடைய தாக்கம் அதிகமா இருக்குது. இதற்கு முன்பெல்லாம் ஒரு நீதிபதினா அந்த உத்தரவு வந்ததற்கு பிறகு அந்த உத்தரவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மட்டுமே விவாத பொருளாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப அப்படி இல்லை, அந்த ஹியரிங் நடக்க நடக்க அந்த என்ன உள்ள நீதிபதி சொல் பேசுவது,
வழக்கறிஞர்கள் பேசுவது பாத்தீங்கன்னா அப்படியே லைவ் ஸ்க்ரோலிங்ல செய்தியா வருது. அப்ப எல்லா செய்திகளும் பகிரப்பட்டு விட்டு வந்துருது. அப்ப அதனால வரக்கூடிய தாக்கங்கள் தான் இது. நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமியே இதற்கு முன்பாக ஓபிஎஸ் தாக்கல் செஞ்ச மனுவை விசாரிக்கும் போது ஒரு கருத்தை சொல்றாரு, கட்சியில உறுப்பினர்களோட ஆதரவு பெற முடியாதவர் இங்க வந்து நீதிமன்றத்துல முறையிடுறாரு அப்படின்னு. அந்த கருத்தை அவர் ஒருவேளை ஒரு கோபமாக்கி இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதை வச்சுதானே வெளியில ஊடகத்துல எல்லாம் கூட பேசிட்டு இருந்தாங்க, இந்த நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு. நீதிபதி வழக்கை அவர் எதுவுமே சொல்லல. ஓபிஎஸ் மிக சிறந்த நபர்னே சொல்லியிருக்காரு, ஆனா தீர்ப்பு எதிராக போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில ஏற்கனவே அவர் ரெண்டு தீர்ப்பை கொடுத்துர்றாரு. அப்ப இப்ப இன்னொரு தீர்ப்பை வேற மாதிரி கொடுத்தால், அப்ப அதே இதற்கு முன்பு அவர் கொடுத்த ரெண்டு தீர்ப்பும் செல்லாதுன்னு ஆயிடுது இல்லையா? இப்ப மட்டும் அவர் எப்படி மாத்தி கொடுத்துட முடியும்? அப்ப இப்ப அவர் மாத்தி கொடுத்தா இதுக்கு முன்பு கொடுத்த ரெண்டு தீர்ப்பையும் அவரே மாத்திட்டார் என்கிற அளவுல அந்த பார்வை வரும். அதனால சட்டப்படி என்னன்னா, ஒரு வழக்கை ஒரு முறைக்கு இரண்டு முறை அவர் விசாரித்து தீர்ப்பு சொல்லியதற்கு பிறகு மீண்டும் அவரே விசாரிக்கிற பொழுது அது சரிவர அந்த தீர்ப்பு அமையாது. அது நீதிபதிக்கு நல்லதல்ல, வாதாடுகிறவர்களுக்கும் நல்லதல்ல என்பதுதான் சட்டத்தின் பார்வை. இது தாக்கம் வந்து நீதிபதி இடத்துலோ அல்லது வழக்கறிஞர்கள் இடத்துல இல்லை, ஆன்லைன்ல அப்படியே லைவ் ரிலே ஊடக தாக்கங்கள் வந்து இன்று அது ஒரு விதத்துல நல்லது. அப்ப பேசுகிற பொழுது நீதிமன்றமாக இருந்தாலும் கூட சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், வழக்கறிஞர்கள் நீதிபதி எல்லோருமே என்கிற ஒரு ஜாக்கிரதை உணர்வை வந்து இனிமேல் கொடுக்கும் எல்லோருக்குமே. டிடிவி தினகரன் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாரு, நீங்களும் கூட அதை பார்த்திருப்பீங்க, என்னன்னா எதிர்காலத்துல நான் ஓபிஎஸ் கூட இணைஞ்சிருவேன் ஆனா இபிஎஸ் கூட நான் இணைய மாட்டேன் அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க டிடிவி தினகரன் இப்படி ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கருத்து சொல்றத? அதே தினகரன் இன்னொரு கருத்தை சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சியோட தான் கூட்டணி வைப்பேன் என்று. அவர் ஆர்கே நகர்ல பிரச்சாரம் செய்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசினாரு, கருத்து தெரிவித்தார். எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினாலதான் அங்க அந்த காலகட்டங்கள் அவருடைய நிலைப்பாடு அப்படி இருந்தது. இன்றைக்கு அவர் மேல அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல வழக்கு குற்றப்பத்திரிகையில் அவர் பெயர் நீக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி இல்லை, அவர்கள் புனிதர்கள் ஆயிட்டாங்க. அதனால தினகரன் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிறாரு. அடுத்து ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் எல்லோரும் புதிய ஃபார்வர்டு பிளாக்கை இணைந்து கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன், சிவி சண்முகம், நம்ம கேபி முனுசாமி இவர்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டமைக்கிறாங்க. ஒரு சாதி கட்சியா உருவாக்க இரு தரப்புலையும் நினைக்கிறாங்களோ? இதுலயாவது இபிஎஸ் அணியிலேயாவது வெவ்வேறு சாதிகளை சொல்றீங்க, கே பி முனுசாமி ஒரு சமூகத்தை சார்ந்தவர், எடப்பாடி பழனிசாமி வேறு சமூகத்தை சார்ந்தவர், ஆனா திரு ஓபிஎஸ் அணியில சொல்றவங்க எல்லாமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். இல்ல, வன்னியர் கவுண்டர், அங்க கல்லர் மறவர். அதனால இப்ப அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சாதிய பாகுபாட்டில் இருக்கிற இவங்க ஒரு ஏழு எட்டு பேர் வர்றாங்க இல்லையா, இப்ப இந்த ஏழு ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து பேர் அப்படியே ஒதுக்கி விட்டுறது. மிச்சம் அதிமுக தொண்டன் எம்ஜிஆர் பின்னாடி போனவன், எம்ஜிஆர் என்ன சாதின்னு பார்த்து போகல, ஜெயலலிதா அம்மா பின்னாடி போனவன், எம்ஜிஆர் அந்த அம்மா என்ன சாதின்னு பார்த்து வந்து போகல. அதிமுக என்கிற திராவிட இயக்கம், திராவிடத்தினுடைய வழித்தோன்றலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக என்கிற குடும்ப ஆட்சிக்கு, ஊழல் மிகுந்த ஆட்சிக்கு மாற்று சக்தியாக ஒரு திராவிட கட்சியாக அதிமுகவை உருவாக்கினார். இதுதான் அதிமுக. இவர்கள் யாருமே, இப்ப இதற்கு முன்பு நான் பெயர் குறிப்பிட்டவர்கள் யாருமே எம்ஜிஆரை பார்த்து கருத்து இந்த கட்சிக்கு வந்தவங்க இல்லை. இவங்கெல்லாம் சசிகலாவால் வளர்க்கப்பட்டவர்கள். அப்ப என் போன்ற லட்சோப லட்சம் அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் வழியில் வந்தவர்கள், எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர்கள். நாங்க அதிமுகவை சாதிக்கும் மதத்திற்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். டிடிவி தினகரன் இன்னொரு கருத்தையும் சொல்றாரு, என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அவர் ஆட்சி அதிகாரத்துக்காக யார வேணா அழிக்க நினைப்பார் அப்படின்னு. இபிஎஸ் மேல இல்லாத நம்பிக்கை ஓபிஎஸ் மேல அப்படி என்ன வந்திருக்கு? அதாவது எல்லோருக்குமே சுயநலம்,
அப்ப தினகரன் வந்து யார முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வந்து அவர் பாடுபடுறாரு? அவர் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். அதற்காக இந்த இயக்கத்தை பிளவுபடுத்துகிறார், படுத்தி விட்டார். சசிகலா என்ன செய்யறாங்க? அவர் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பதற்காக அவர் செயல்படுகிறார். ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன கொள்கை வேறுபாடு? அவருக்கு அதிகாரம் வேணும், 50% சீட்டு வேணும், கலெக்ஷன்ல 50% செட்டில்மெண்ட் அவருக்கு வந்து வேணும். அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? ஓபிஎஸ் கழட்டி விட்டுட்டா முழுக்கவே அவருக்கு வந்துடும், எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துடும் என்று நினைக்கிறார். இதுல ஏதாவது சித்தாந்தம் இருக்குதா, கட்சியோட கொள்கைகள் இருக்குதா, இல்ல இது ஏதாவது தமிழ்நாட்டினுடைய நலன்கள் இருக்குதா, இல்ல இவங்க நாலு பேர் ஏதாவது வந்து மோடிக்கு எகெயின்ஸ்டாவோ பிஜேபிக்கு எதிராகவோ ஏதாவது பெரிய அளவுல வந்து பேசுறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. தங்கள் சுயநலத்திற்காக இந்த நான்கு பேரும் பயணிக்கிறார்கள். திரு ஓபிஎஸ் அவர்களை டிடிவி தினகரன் இவ்வளவு நம்புறதுக்கான காரணம் வெறும் சுயநலம்னு மட்டும் சொல்லிட முடியுமா? ஏன்னா கடந்த காலங்கள்ல திருமதி சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் எதிர்த்துதான் தர்ம யுத்தம் நடத்தினாரு. அதற்கு அப்புறமும் கூட அவர் போய் சந்திச்சார் தனியா. நீங்கெல்லாம் கூட அதுக்கு கடுமையான அதிருப்தியை தெரிவிச்சிங்க. யார்கிட்டையும் சொல்லாம நள்ளிரவுல போய் டிடிவி தினகரனை பார்த்திருக்கிறாரு அப்படின்னு. இத சுயநலத்தை தாண்டி ஏதோ ஒரு பாண்டிங் ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்குல்ல, திரு டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும். தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்கிற ஏக்கம் மட்டும்தான் அதுல இருந்தது. அன்றைக்கு அவர் என்ன பெரிய கொள்கைக்காக அவர் எந்திரிச்சு வந்து, அதாவது அந்த தர்மயுத்த காலத்துல எல்லாரும் எங்களை எல்லாம் கூட எப்படி ஏமாத்தினாரு, ஒட்டி பிடிக்கிற அடிப்படை தொண்டன் மட்டுமே இந்த தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும்னாரு. பரவாயில்ல அண்ணன் எம்ஜிஆர் வழியில வந்து முழகிறாரான்னு சொல்லி நாங்கெல்லாம் கூட நின்று அவருக்கு ஆதரவு அளித்தோம். எங்களுக்கே தெரியாம ராத்திரியில தினகரனோட ஒரு டீல் பேசினாரு. அப்ப அதற்கு பிறகு அந்த டீல் ஒத்து வரல. உடனே எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு டீல் பேசினாரு. அந்த டீல் வந்து 50-50 ஒத்து வந்தது. உடனே அந்த கொடி பிடிக்கிற அதாவது அடிப்படை தொண்டன் தான் அதிமுக தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும், பொதுக்குழுவால் சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது தவறு என்று பேசியவர் அவரே. அவருக்குண்டான பதவியை அதே பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டு அவரே உருவாக்கிக்கிட்டு பெயரளவுக்கு அம்மாவுக்கு ஒரு நிரந்தர பொதுச் செயலருங்கிற ஒரு பதவியை கொடுத்து பொதுக்குழுவுக்கே சர்வ அதிகாரமும் இருக்கு என்று சொல்லி அந்த தொண்டர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த என் போன்றவர்களை கட்சியை விட்டு நீக்கினதில் அவர் தானே கையெழுத்து போட்டாரு, சுயநினைவோடு தானே கையெழுத்து போட்டாரு, ஓபிஎஸ் தானே கையெழுத்து போட்டாரு. அப்ப இதுல முழுக்க முழுக்க இவர்களுக்கான சுயநலம் மட்டும்தான் ஓங்கி இருக்கிறதை ஒழிய மற்றபடி ஒரு தொலைநோக்கு பார்வை அல்லது கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இவர்களுக்கு இல்லை. உங்களை மட்டுமே நீக்கல, திரு புகழேந்தியை நீக்கி இருக்கிறாரு. புகழேந்தி அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அவரோட தான் பயணிச்சிருக்கிறாரு. அவரையவே 17,000 பேர் நீக்கிருக்காங்க, மொத்தமா 2 பேரும் கையெழுத்து போட்டு. திரு ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆதரவாளர்களை நீக்குவதற்கு எதுக்கு ஒப்புதல் அளிக்கணும்? தனக்கு நம்பி வந்தவங்க நீங்க வேணா பாருங்களேன், நீங்க அவரை விட்டு விலகிட்டீங்க. புகழேந்திய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரே தான் நீக்குனாரு. மார்க்கண்டேயன் ஒதுங்கினாரு. நத்தம் விஸ்வநாதன் கேபி முனுசாமி இந்த டைம் எடப்பாடி சைடு போயிருக்கிறாங்க. என்ன காரணம் அவரை விட்டு ஆதரவாளர்கள் எல்லாம் ஒதுங்குறதுக்கு? யாரு ஒதுங்கல, இவர் அவருடைய ஆதரவாளர்களாக கருதுவது தன்னையும் தன் குடும்பத்தையும் தனக்கு வருமானம் வருகிற பதவிகளையும் வழிகளையும் மட்டும்தான். அதை தவிர வேற எதுலயும் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. திருமதி சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவர்கள்லாம் விரைவில் சந்திக்கலாம், ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இவர்கள்லாம் இணையலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கூட வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு சாதி கட்சின்னு ஒரு முத்திரை வந்துடாதா? அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிராதா? ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவருக்கு பின்னாடி திமுக இருக்கு, சசிகலா இருக்காங்க, டிடிவி தினகரன் தான் அவரை இயக்குறாங்கலாம் சொல்லும் போது இது வந்து மெய்ப்பிக்கிற மாதிரி ஆயிராதா? அவங்க மூணு பேர் இணைஞ்சா அதே தானே எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு. எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன், இந்த பக்கம் வந்து சிவி சண்முகம், கேபி முனுசாமி, இதெல்லாம் இணைகிற பொழுது கவுண்டர் பிளஸ் வன்னியர் என்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு மறு உருவமாத்தான இவங்களும் அவதாரம் எடுக்கிறாங்க. அப்ப இரண்டு சாதிகள் பிற்பட்டோர் சமுதாயத்தில் இருக்கிற இரண்டு பெரிய சமூகங்களை சார்ந்தவர்களுக்குள்ள நடக்கிற சாதி சண்டை தான் இது, சாதிய அரசியல் தான் இது. அதனாலதான் சொல்றோம் அதிமுக காரங்க இந்த ரெண்டு சாதியுமே, ரெண்டு அணியில் இருக்கிற பெரும்பான்மை சாதியுமே ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா கூட
மீதம் இருக்கிறவர்கள் தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள். எம்ஜிஆர் வந்து என்றைக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் சிறுபான்மையினரை ஒருங்கிணைத்து, அதாவது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கமாக தலைவராக தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து வட்டார தலைவர் ஆவதற்கு முயற்சி செய்யறாங்க. அப்ப அதிமுக தொண்டன் எம்ஜிஆர் வழியில் வந்தவன், இவங்க எல்லோரையுமே புறக்கணித்து விட்டு எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கத்தை பாதுகாத்து விடுவார்கள். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி.